வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இன்குபேட்டரில் வைக்கிற தண்ணி லெவலில் மெயின்டைன் பண்ணுற டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த சப்மர்சிபிள் பம்ப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் ஒர்க் போகக்கூடியது. இது என்ன கேட்டிங்கன்னா, இது நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம். இதுக்கு கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது வந்து இந்த ஜாயிண்ட் நம்ம நார்மல் ஜாயிண்ட்லாம் போட்டோம்னா ஷார்ட் ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஜாயிண்ட் போகிறோங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் அதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள்னு எடுத்துருக்கிறேன் நான். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து இந்த டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பெரிய சைஸ் சப்மர்சிபிள் அதாவது போர்வெல் மோட்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டேப் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த டேப்பில் தான் போட்டு ஜாயின் போடுவாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. இது பற்றி தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். வாங்கி இந்த ஒயர்லாம் சீவிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவிடலாம். இந்த மாதிரி சீவிட்டோம்னா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது. இது இதையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம், இன்னொரு ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் விலகி இருந்ததுன்னா உங்களுக்கு டேப் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி போய்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு வந்துக்கணுங்க. இப்படி இருக்கணும். இதில் எப்படி ஜாயின் கேட்டிங்கன்னா, இந்த கரெக்டாக இப்படி இருக்கணும். இந்த கேப் விட்டு அப்போ வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். நம்ம டேப் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ டேப் அடித்து வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். டேப் இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். புதுசு புதுசுன்னு பசையோட தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஒட்டிக்கிங்க. அதே இப்போ நீங்கள் வந்து ஒரு சுற்று மட்டும் டர்ன் பண்ண சொன்னது சுற்றினதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் தான், ரப்பரைசரி தான். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அது கொஞ்சம் கூட துளி கூட தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கியாக ஃபுல்லாக ஒட்டிக்கும். சரிங்க, இந்த அளவுக்கு வரும். இதே மாதிரி நம்ம அடுத்து ஜாயின் போட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஜாயின் போட்டுருவோம். இதை வந்து டோட்டலாக ஒரு டேப் அடிச்சு விட்லாம். நார்மல் டேப்பு. இப்போ டேப் அடிச்சு வந்துட்டோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கவர் ஆகிடும் டேப் அடிச்சிட்டோம்னா. இப்போ நம்ம வந்து என்னென்னா, இது வந்து தண்ணியில் டெஸ்ட் பண்ணிடலாம். அதையே லீக் வருதா இல்லையானுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து முக்கிடலாம். ஜாயிண்ட் ஃபுல்லாக முக்கிடலாம். முக்கி கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சு. இப்போ வோல்டேஜ் மோட்ல வச்சுருக்கோம். மல்டிமீட்டர் பவர் கொடுத்துருக்கோம். இந்த ஊர்ன தண்ணி அப்படியே இருக்குது. கேபிள் ஆன் பண்ணிட்டோம்.
வேறு இதில் வச்சோம்னா 4.8 வோல்டேஜ் கிடையாது. அதே கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம் தண்ணிக்குள்ள, ஒன்றுமே இல்லை. அப்போ லீக்கேஜ் கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். மறுபடியும் இங்கே வைக்கலாம். ஓகே, லீக்கேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது இன்குபேட்டரில் உள்ள வைக்கிற தண்ணியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கம்மியாகிட்டே இருக்கும். அந்த ஹுமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி வந்து நம்ம ரெகுலராக பார்க்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி செட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம பம்பும் சப்மர்சல் பம்ப் வச்சுருக்கோம். அதுக்கான சர்க்கியூட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கியூட்டை வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன், பார்த்துக்குங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு அவுட்புட் வரும். அந்த மூணுமே வந்து இதெல்லாம் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லோ லெவலு, ப்ளூ வந்து மிடிலு, இந்த க்ரீன் வந்து டாப்பு. அதாவது வந்து ப்ளூ கீழே போச்சுன்னா தண்ணி ஆன் ஆயிரும். அதே போல் க்ரீன் டச் ஆச்சுன்னா தண்ணி ஆஃப் ஆயிரும். இந்த லெவல் கூட தான் மெயின்டைன் ஆகும் தண்ணி. அதுக்கு இதுக்கு கீழேயும் போகாது, இதுக்கு மேலேயும் வராது. அதுக்காக நம்ம அதை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இருந்தால் நம்ம இந்த சப்மர்சிபிள் பம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டெஸ்டிங்க்காக வந்து இன்னொரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் பம்ப் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் தண்ணி இல்லை. இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் அடாப்டர் வச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் இதில் வந்து ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அதோடய என்வோல் வந்து நம்ம மோட்டருக்கு போகிற கனெக்ஷனை வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஒயர் மட்டும் கழட்டி விட்டுட்டு இன்னொன்று வந்து என்வோல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துடலாம் அதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி வேகமாக வந்துட்டுருக்கு. ப்ளூ கிளாஸ் ஆயிருக்கு. க்ரீன் டச் பண்ணிடுச்சு. மறுபடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் இருக்கிறதுனால வந்து அதோட தண்ணி மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு தண்ணி. தண்ணிக்குள்ள அந்த ஓ சுற்றி வச்சுன்னா நல்ல மாதிரி ஆச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம விலைக்கு வச்சிடலாம். இந்த அளவுக்கு வச்சுருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவல் வந்தாலும் தெரியாது. இப்போ தண்ணியை குறைச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி லெவல் ஃபுல்லாக இருக்குது. இந்த லெவலுக்கு வரும்போது ஆன் ஆகும் மோட்ரு. மறுபடியும் இந்த லெவல் போனால் ஆஃப் ஆயிரும். இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல இருக்கிற தண்ணியில் ஊறி எடுத்துறேன் நான். மோட்டர் ஆன் ஆயிடுச்சுங்க. தண்ணி வந்து தண்ணி புல்லாயிட்டுருங்க.
பழைய ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளோதான் இன்குபேட்டரில் வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு போயிடலாம். அடுத்த வீடியோ நான் மறக்காமல் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. உங்கள் வாய்ஸை கேட்டால் ரொம்ப படிச்சிரு மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், இப்போதான் தினத்தந்தியை படிச்சுட்டு இருந்தேன்.